இறைவனை மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யட்சினியினுடைய ஒரு வகையான வசியத்தை நம்ம பார்க்கலாம். யட்சினியில் ஏகப்பட்ட யட்சினிகள் நம்ம இருக்குது, ஏகப்பட்ட மந்திரங்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யட்சினிகள் மட்டுமே அவர்களுக்கு பிரசன்னமாகும், அவர்களுடைய சொல்லக்கூடிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க எப்படின்னா, ஒருவருடைய உடம்பில் ஆல்ரெடி அவங்களுடைய யட்சினியினுடைய தன்மை, குட்டிச்சாத்தானுடைய தன்மை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க உதாரணமாக வந்து ஒரு விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த விரதம் இருக்கையில் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது புகை பண்ணக்கூடாது, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடலுறவு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, இப்படின்னு சில நியமங்கள் எல்லாம் நம்மளை வச்சு பூஜை பண்ண சொல்லுவாங்க. அப்படி நாம் பூஜை பண்ணையில் யட்சினியினுடைய பூஜையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வ பூஜையோ எடுக்கையில் அசைவத்தை பார்த்தாலே அதனுடைய உண்ணக்கூடிய தன்மையும், இல்லை அந்த நியமத்திற்கு மாறாக நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய குறிகளாக இருக்கட்டும், அப்படி இருக்கிறது எல்லாமே அவங்க உடம்பில் அந்த யட்சினி வந்து அந்த காரியத்தை செய்ய விடாமல் வேறு விதமாக அவங்கள திசை திருப்பதுக்கு உண்டான இருக்கும். இதை வந்து நாம் தெய்வ காரியம் எடுக்கையில் இந்த தெய்வத்தை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து கெட்ட தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யட்சினியினுடைய உபாசனை எடுக்கையில் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய யட்சினின்னா சந்திரிக்கா யட்சினி. இந்த சந்திரிக்கா யட்சினியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இந்த தெய்வத்தை வச்சு சகலவிதமான வியாதிகளையும் நாம் வந்து குணப்படுத்தலாம். ஒரு ரசாயனம் செய்கிறோம், ஒரு ரசமணி கட்டுறோம், அல்லது வந்து ஒரு விதமான மருந்து செய்கிறோம் அப்படின்னா, அதற்கு இந்த சந்திரிக்கா யட்சினி ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய யட்சினி. இந்த யட்சினி சித்த எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யட்சினியே குருவாக இருந்து இந்த உடம்பில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள மாந்திரிக சூட்சமங்களையும் தெய்வீக வழிபாட்டில் உள்ள சூட்சமங்களையும் உங்களுக்கு வெகுவாக பிரசன்னப்படுத்தி தருவார். இந்த யட்சினியை பொறுத்தளவுக்கு வேறொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யட்சினியினுடைய வழிபாடுகளில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான பலன்களும் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் நீர் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதனால தான் ஒரு ஆத்து தண்ணியில் குளிக்க சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் யட்சினிகள் வந்து அந்த ஆற்றில் வந்து நடமாட்டம் இருக்கும், அப்படினால தான் இரவு நேரத்தில் தெய்வ காரியங்கள் பண்ணுறவங்க ஆற்றுல குளிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் வந்து யட்சினி உபாசனை எடுக்கணும் அப்படின்னா, அதற்கு நேர்மாறாக இரவில் வந்து நின்று தான் முதல்ல வந்து அந்த யட்சினியினுடைய தீட்சையும் அந்த சந்திரிகா யட்சினியினுடைய மூல மந்திர உபதேசமே நான் வாங்கணும். ஒரு வந்து ஆற்று நதியாக இருக்கலாம், ஒரு அருவியாக இருக்கலாம், ஒரு குளமாக இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்து இந்த யட்சினியினுடைய உபாசனை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேகமான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கல, இதுக்கு என்ன மாதிரியான படைகள் பண்ணணும் அப்படின்னா, நீர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியதை தான் நீங்கள் படையலாக கொடுக்கக்கூடியது. அது வந்து நீங்கள் பாலாக இருக்கலாம், பானகமாக இருக்கலாம், அப்படிங்கிற இளநியாக இருக்கலாம், இப்படியான விஷயங்களை பண்ணணும். இந்த விஷயம் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கல, உங்கள் உடலில் வாசனை திரவியங்கள் அதிகமாக பிரயோகப்படுத்தணும். பொதுவாகவே யட்சினிக்கும் சரி மோகினிகளுக்கும் சரி, நீங்கள் வந்து வாசனை திரவியங்களுடைய பல இது வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தணும். ஜபம் செய்யும்போது எல்லாமே வந்து நீங்கள் அந்த வாசனை திரவியங்களும் அந்த தூப தீபங்களையும் வந்து முக்கியத்துவமாக கொடுக்க வேண்டும், இனிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன மாதிரி அதை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 15 நாட்கள் அமாவாசையிலேருந்து வரக்கூடிய அந்த 15 நாட்கள் வந்து தவறாமல் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யணும். மல்லிகை புஷ்பம், பால், இளநீர் இதை வந்து வச்சு அதற்காக அபிஷேக முறைகள் செய்யக்கூடியது விசேஷம். அதை வந்து நீங்கள் யட்சினியை வேறொரு உருவத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம், ஒரு கற்களாகவோ அல்லது வந்து ஒரு பொம்மையாகவோ மாற்றி வச்சு அந்த பொம்மைக்கு நீங்கள் உயிர் கொடுத்து, அந்த உயிர் கொடுக்கறதுக்கு வந்து உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் கிரீம் கிளீம் நமோ பகவதே சந்திரிக்காயை மம மம வசம் குரு குரு சுவாகா, இப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி அதுக்கு உயிர் கொடுக்கலாம். உயிர் கொடுத்து இப்போ உங்களுக்கு வந்து பிரசன்னமாகிறவ காதில் வந்து அதனுடைய ஒளிச்சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அது உங்கள் கூட தனிமையில் தான் பேச விரும்பும். நீங்கள் அப்போ எப்பயுமே உங்களை வந்து இந்த சித்த எடுக்கிறவங்க எல்லாமே தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு இந்த காரியத்தை வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கல, அது வேகமாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் அது கூட பேச ஆரம்பிங்க, இரவில் வந்து தனிமையை பின்பற்றுங்க, ஒரு தரையில் வந்து தூங்க ஆரம்பிங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிக சிறப்பு. நீங்களுமே வந்து திட உணவுகளையும் கார உணவுகளையும் அசைவ உணவுகளையும் இதில் வந்து தவிர்த்துடணும். வெறும் சம்பந்தமான இளநீர் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, இதுதான் வந்து சிறப்பு. யட்சினியினுடைய மந்திரம் சொல்ல, தினமும் நீங்கள் ஆற்று தண்ணியில் குளித்து தான் பண்ணணும். ஆற்று தண்ணியில் குளிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க, ஆற்று தண்ணியில் வந்து எங்கள் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சவர்பாத் தான் அதிகமாக, சவர்பாத் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த சவர்பாத்துலேயுமே வந்து உப்பு தண்ணியை உப்பை போட்டு கல் உப்பை போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியில் இருந்து நீங்கள் சவர்பாத் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் சிறப்பு. ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உப்பு எடுத்து போட்டு வச்சு குளிக்கணும். 11 மணிக்கு மேலே தான் பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு மருந்து செய்கிறீங்க, இந்த மருந்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த
ரச்சினி உங்களுக்கு இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும், இந்த காரியத்தை இப்படி செய்யணும் நீங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஐங்கோள மை தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு குளித்தேலம் செய்யக்கூடியதா இருக்கட்டும், ஒரு பிண்டத்தேலம் செய்யக்கூடியதா இருக்கட்டும், இப்படி வரக்கூடிய அத்தனை விதமான சந்தேகங்களையும் உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடியவள் இந்த சந்திரிகா ரச்சினி. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீர் ராசியில பிறந்தவங்களுக்கு மிக அழகாக சித்தியாகும். அதுபோல நீர் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, அதாவது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் பிறங்குறவங்களுக்கும் இவங்க வந்து இது வந்து மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது என்னென்னா உங்கள் நட்சத்திரத்திலிருந்து, உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன், அதாவது சந்திரன் தான் உங்கள் நட்சத்திரத்தை குறிகாட்டக்கூடியவர், அவருடைய நட்சத்திரத்திலையும் நீராசியினுடைய கிழமையிலையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நன்றி, மீண்டும் வேறொரு பதிவில்.